ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து ஒருத்தர் கடன் கொடுத்துருந்தேன். அவர் 1 லட்சம் ரூபாய் திருப்பி தரல, ஒரு 6 மாதமாக அலையவிட்றாரு. நான் நிறைய வாட்டி கேட்டு கேட்டு பார்க்குறேன் அந்த 1 லட்சம் ரூபாய். அவர் இல்லைங்க அது எதுன்னு காரணம் சொல்லிகிட்டே வர்றார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு அந்த அகத்தில் டார்ச்சர், எத்தனை இவங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் வந்து தொலைய மாட்டேதுன்றப்போ நாம்பளே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐயா 1 லட்சம் ரூபாய் வேணாம், 80,000 ரூபாய் கூட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன், 1 லட்சம் தான் கொடுத்ததான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு கேட்பார். அவர் அதெல்லாம் இல்லைங்க, நான் 1 லட்சமே தரேங்க, நீ ஏங்க ஃபீல் பண்ணுறீங்கட்டு, அடுத்த வாரம் வாங்க கண்டிப்பாக கொடுத்துறேன்றார். சரி போகிறேன். அடுத்த வாரம் போகிறப்போ ஒரு செக் ஒன்று போட்டுத்தரார், என்னங்க 1 லேக் அப்படின்ட்டு. எனக்கும் சந்தோஷமாகிடுச்சு, பரவாயில்ல வந்துடுச்சுன்ட்டு. பேங்க் போயிட்டேன், அவர் கொடுத்த செக்கை போடுறேன். அந்த அக்கௌண்ட்டு சொல்கிறான், இல்லைங்க அவர் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைங்க அப்படின்ட்டு திருப்பி கொடுத்துருவோம். எனக்கா அகத்தில் ஏற்கனவே அவர் பேரில் 6 மாதமாக அகத்தில் டென்ஷன். இப்போது நான் கெஞ்சி கேட்டேன், 1 லட்சம் ரூபாய் கூட வேணாயா, 80,000 ரூபாய் கூடியா போறோன்னு. அவன் 1 லட்சமே தரேன்னு சொல்லிட்டு ஒரு செக்கை கொடுத்தான். கொடுத்தா பேங்க்கில் போய் கொடுத்தா என்ன பிரச்சனை, இப்போ பணம் இல்லைங்கிறான். இப்போ நம்ம எப்படி இருக்கும் பாருங்கள், அகத்தில் அப்படியே ஏறும். இப்போது அந்த அக்கௌண்ட்டு கேட்குறேன், யா அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோதையா இருக்குது அப்படின்னு. 84,000 ரூபாய் இருக்குன்றான். ஏறு, 80,000 ரூபாய் இருந்தால் கொடுத்துறியான்னு சொல்லிட்டு கேட்டோம். மேலே 1,000 ரூபாய் சேர்த்தே வச்சுருக்கிறான். நான் அதே போய் 84,000 ரூபாய் வச்சுக்கிட்டு 1 லட்சம் ரூபாயே செக்கு போட்டு தரான் பவுன்ஸ் ஆகணுன்ட்டு. என்ன இருந்துப்போ இது அகத்தோட பிரச்சனைங்க, புறத்தில் இப்போ இதை இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது. புறம் யோசித்தா கை விட்டு 16,000 ரூபாய் அவன் அக்கௌண்ட்லேயே கட்டினேன். என் சொந்த காசுலேயே என்ன பண்ண, ஒரு 16,000 ரூபாய் எடுத்தேன் பேக்கெட்லேருந்து அவன் அக்கௌண்ட்லேயே போட்டேன். இப்போ அவன் அக்கௌண்ட் என்ன ஆயிடுச்சு, 1 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. செக்கை போட்டேன், ட்ராப் பண்ணேன், வந்துட்டேன். இதுதான் அகம்புறம். நான் சினிமா லாங்குவேஜில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக. அடுத்து வேற இப்போ பேச போகிறேன். ஐயா சொன்னார், சரணாகரின்னு ஒரு 10 கட்டளை இருக்கும். அதில் 10 கட்டளையில் நம்பிக்கை வேற, சரணாகரி வேற. நாமெல்லாம் என்ன தான் இங்கிருந்து 3 நாள் முடித்து வீட்டுக்கு போனீங்கனாலும் நான் எந்த அளவுக்கு புரிதல் அடைஞ்சிருக்கேங்கிறத நான் ஒரே சுட்டிங் தான் வந்திருக்கேன் ஐயாவுக்கு தெரியும். போன மாதம் வந்திருக்கேன், 30 நாள் ஆயிருக்கேன் என் வாழ்க்கையில். 30 நாளைக்கு முன்னாடி இருந்த டைரக்டர் அக்னிபுத்திரன் வேற. 30 நாள் கழித்து இப்போ இருக்கிற புரிதல் உள்ள அக்னிபுத்திரன் வேறு. அந்த புரிதல் வரத்துக்காக தான் இந்த சீனை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அழகாக சொன்னேன். இப்போ அகம்னா என்ன, புறம்ல எப்படி நம்ம மாற்றிக்கணும்ன்ட்டு. புறத்தில் நம்ம இனிமேல் வரப்போறதில்லை, அந்த நாதேரி அப்படி தான் ஃப்ராடு பே தான், அவன் இப்படி தான் கொடுப்பான். நம்ம என்ன யோசிக்கணும் புறத்தில், அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எனக்கு இப்படி ஒரு ஐடியா வருது. 84,000 ரூபாய் இருக்குது, இந்த 84,000 ரூபாய் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், நம்ம 80,000 ரூபாய் வந்தாலே போறலாம் கெஞ்சிட்டோம். அப்போ புறத்தில் யோசிக்கும் போது தான் நமக்கு இந்த புத்தி வருது, இந்த ஸ்பார்க் வந்து 16,000 ரூபாய் கை காசை போட்டு அதை எடுத்தோம். அடுத்து அதே போல் ஒரு புரிதலோடு நீங்களாம் போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த சத்சங்கத்தில் எப்படி போகணும்னு அதையும் சொல்லிடுறேன். 2 தாங்க லைஃப்பில், 1 நம்பிக்கை, இன்னொன்று சரணாகதி. முதல்ல நம்பிக்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சரணாகதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை எங்கள் சினிமா லாங்குவேஜில் சொல்கிறேன். ஒரு களை கூத்தாடி ஒரு ரோட்டில் விதை காட்டிகிட்ருக்கான். எப்படி விதை காட்டிகிட்ருக்கான்னா, ஒரு கம்பி ஒன்று கட்டிட்டான் இந்த பில்டிங் இருந்தோம் அந்த பில்டிங்க்கும், கட்டிட்டு ஒரு கொம்பு ஒன்று பிடிச்சிப்பாங்க பேலன்ஸுக்கு, அதில் ஏறி நின்றுட்டான். அவனுடைய குழந்தைய தோளில் போட்டுக்கிட்டான். அந்த குழந்தைக்கு 5 வயசு. அந்த குழந்தையும் தோளில் வச்சுக்கிட்டு கொம்பை பிடிச்சிக்கிட்டு இந்த லாங்கிலேருந்து அந்த லாங் வரைக்கும் நடந்து போய் விதை காட்டுறான். பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது, ஏன்னா குழந்தை வேறு இருக்கவன் மேலே விழுந்தால் அந்த குழந்தை செத்து போயிடும். அப்படியே டென்ஷனோடு வெடிக்க பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆமாம் அந்த கிளாஸ் போயிட்டான். இப்போ பயங்கர கிளாப் எல்லாம், அவன் வித்தை அவ்வளோ பிரமாதமாக இருக்குன்ட்டு. அடுத்த நிமிஷம் அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறாங்க. பிரமாதமான வித்தைக்காரியான், ஒரு குழந்தையை தோளில் வச்சுக்கிட்டு இங்கிருந்து அது வரைக்கும் பிரமாதமாக பண்ணிட்டுன்ட்டு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க, பணம்லாம் கொடுக்குறாங்க அந்த அனுபவத்துக்காக. இப்போ அவன் சொல்கிறான், நான் மறுபடியும் இதே இடத்துலேருந்து அந்த கர்னருக்கு இதே மாதிரி ஒரு குழந்தையை தோளில் தூக்கி வச்சுட்டு நான் போயிடுவேனா, எத்தனை பேர் நம்புறீங்கன்னு கேட்குறான்.
எல்லாம் கண்டிப்பாக போயிடுவியா நீ? இப்போதான் கண்ணால் பார்த்தோம், இந்த காரணம்லேருந்து அந்த காரணம் கரெக்டாக போனியா, அதே காரணம்லேருந்து இந்த காரணம் கண்டிப்பாக போயிடுவியா அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த இடப்ப என் குழந்த வேண்டாம், உங்கள் குழந்தைகளில் ஒரு குழந்தைய கொடுங்க, நான் தூக்கிட்டு போகிறேன்றான். இந்த காரணத்தில் ஒரு பயில வரலை. ஏன்? முதல்ல இருக்கும்போது நம்பிக்கை இருந்து, இப்போ தங்க குழந்தை கரெக்டாக விடாமல் எங்கே மிஸ் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, என் குழந்தை செத்து கத்து வச்சுன்னா என்ன பண்ணுறது. இப்போ அதுதான் வித்தியாசம் சொல்லிட்டேன், நம்பிக்கைங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன், சரணாகதினா என்னன்னு சொல்கிறேன். அவன் கொண்டு போவான், அவன் குழந்தைய தூக்கிட்டு போனான் மாதிரியே இந்த காரணத்துலேருந்து அந்த காரணம் வரைக்கும் கொண்டு போவான்னு நம்புறது தான் சரணாகதி. ஆக இங்கிருந்து நம்ம எல்லாரும் வெளியில் போகிறப்போ இந்த சொன்னாங்க பாருங்கள், மூணு நாள் பாடங்கள், இதெல்லாம் அப்ளை பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நீங்கள் நம்ப கூடாது. சரணாகதி அடையும், அப்போ சரண்டர் ஆனால் மட்டும்தான் உங்கள் லைஃபே நல்லாயிருக்கும். இப்போ இப்போ ஒரு லெசன் போட்டாங்க, டிவி போட்டாங்க, அதுக்கு முன்னாடி வேறு விதமாக ஐயா சொன்னார், இப்படி விதவிதமான கிளாஸ்லாம் எடுத்தார். இதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு ஒரு அஞ்சு நாள் இருப்பீங்க, ஆறாவது நாள் ஒரு யாரோ ஒரு ஆக்சுவல் அபடக பகவத்தை வருவான், அவன் வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்லாங்கு சொல்லுவான், அடப்போய் வாழ்க்கையில் அப்படிலாம் இல்லையாம்மா, ஒரு வார்த்தர் வருவான், அங்கே ஒருத்தன் சொல்லுவான் ஒன்று, இவனை அவன் டாமினேட் பண்ணுவான். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நம்பிக்கை மட்டும் இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குருக்கிட்ட சரணடையணும். அந்த சரணடையும் போது மட்டும்தான் நீங்களாம் தீர்மானமாக லைஃப்பை தெளிவாக இருக்க முடியும். நீங்கள் டிசைட் பண்ணீங்க, நீங்கள் நம்பிக்கையோடு வெளில போகிறீங்களா, சரணடைஞ்சு வெளில போகிறீங்களான்னு முடிவு எடுத்துக்கங்க. நான் புரியும்படி சொல்லியிருக்கேன், ரிப்பீட் கூட பண்ணுறேன், நிறைய இருக்கேன் அந்த உலகத்தில், பத்து புஸ்தகம் வரும், பத்து பேர் குரு வரும், ஜோதி இடத்துல ஒன்று சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, மேலோட்டமாக கற்றுக்கிட்டு அவனே ஒரு பட்டம் போட்டுப்பான், ஜோதி விபூஷன், நான் ஜோதியோட பத்மினி, நான் பெரிய ஜோதியோட பண்டிட்டுன்ட்டு. கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவன் வாய்ப்பாடு தான் அவனுக்கு தெரியும், அதில் எவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அதை பற்றி எவ்வளோ இருக்குது டீட்டெயில், அதெல்லாம் தெரியாது. அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு, ஜோதிடங்கிற அற்புதமான கலையே எவனுக்கு நம்பிக்கை வரதில்லை, ஏன்னா எவனுக்கும் ஃபுல்லாக தெரியாது, அதை பற்றி அதை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரியாது. சர்வேகளுக்காக பண்ணுறான். இன்றைக்கு ஆன்மீகமும் அதே போல தான், இந்த மாதிரியான நிறைய ஸ்கூல் இன்றைக்கி ஃபேஷன் ஆகிடுச்சு. நீங்களே ஒரு பத்து இடம் வந்தீங்கன்னா எனக்கே என்ன தாட் தெரியுமா, பேசாமல் நான் ஒன்று போட்டலாமா, ரொம்ப கண்டிப்பு விஷயமே இதாக பேக், நான் மிஞ்சி போனேன்னா ஒரு பத்து வருஷம் வரும், ஒரு பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம், இவங்க மலையடி வாரம் வச்சுருக்காங்க சேலத்தில், நம்ம அந்த பக்கம் ஏற்காடு பக்கம் போயிட்டு சீப்பாக எல்லாம் ஒரு கிரவுண்டு கிடச்சி, திரைப்பட இயக்குனர், பிரபல திரைப்பட இயக்குனர், அவர் அக்னிபுத்திரன் ஆசிரமம் சுட்டு ஒன்று போட்டு போட்ட ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் கலெக்ஷன், ஒரு அப்ராக்சிமேட்டில் மேனுவலாக ஒரு கால்குலேட்லாம் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எளிமைக்கு சொல்கிறேன், அதனால் நம்பிக்கையோடு வெளில போகிறீங்களா, சரணாகதியோடு வெளில போகிறீங்களா, அதை தான் இந்த கலை கூத்தாடியில் சொன்னேன். அகம்னா என்ன, புறம்னா என்னன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னேன். ஆக அகத்தில் வர எண்ணங்களுக்கு நம்ம தரவானா, புறத்தில் ஒவ்வொரு செகண்டும் புத்திசாலியாக இருங்க, ஏன்னா இந்த உலகம் முழுக்க போலியான மனிதர்கள், மெய்யான மனிதர்கள் கம்மி. அந்த மெய்யான மனிதர்கள் நடுவே ஐயாவை பார்த்தேன், ஐயாவை விவரம் பார்த்தேன், நான் என்னுடைய நாலெட்ஜ் வந்து ஸ்டில் கோயிங் மை ஏஜ் வந்து 60 தொடப்போகிறேன். இந்த 60 எங்களை விட லாஜிக் கூட கொஸ்டின் கேட்குற ரைட்டர் எவனுமே கிடையாது. எங்கள் மீடியாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று உருவாக்குறோன்னா அந்த கதைக்குள்ளே அவ்வளோ லாஜிக் கொஸ்டின் கேட்போம், அவ்வளோ கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் கிடச்சி இப்போ நான் வெளில இருக்கேன். நல்லா கேட்டுங்க, ஒரு சினிமா எடுக்கணும்னா உலகத்தில் இருக்கிற 1 கோடி பேர் தமிழ் படம் பார்க்குறாங்க, அத்தனை பேரையும் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். அப்போ எவ்வளோ லாஜிக் கொஸ்டின் கேட்பேன் எங்களுக்குள்ள, அந்த கதை வந்து 60 சீன் ரெடி ஆகிறதுக்குள்ள 200 முக்கப்படம் ஏன் வருது நாட்டில், அந்த அளவுக்கான அனலைஸ் இல்லாமல். அதே போல் வாழ்வியலுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் ஓஷோவை பார்த்தேன், ரமணரை பார்த்தேன், புத்தகங்களாக படிச்சிருக்கேன், எல்லா ஒட்டுமொத்த உருவமாக ஐயாவை பார்த்து தான் நானாக வாலண்டியராக வந்து ஐயா கிட்ட சரணடைஞ்சிருக்கேன். நல்லா கேட்டுங்க, நம்பிக்கை கிடையாது, சரணாகதி அடைஞ்சிருக்கேன். நன்றி.